சடனாக ஒரு ட்ரிப்பு போகிறோமா? இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்பவுமே எதுக்கு அலைவோம்? சோத்துக்கு தான். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சோறு 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 அது ஒன்றும் இல்லை. மண்டே அதுவுமா செம்மையாக போர் அடிச்சுதா? சரி ஓகே, ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி இந்த நேரத்தில் நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிற ஒரே விஷயம் சோறு தான். சரி ஓகே, கிளம்பிட்டோம். மேட்டி கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் அண்ணா நகர் போய் பார்ப்போம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இந்த விதமாக நிறைய கடைங்க இருக்கு. இதில் நம்ம என்ன வாங்கி சாப்பிட போகிறோம் தான் நமக்கு தெரியல. கேட்போமா, எங்கே என்ன கடையில் என்னப்பா வாங்கிட்டு வர போகிற? வாங்கலாம். மைத்திரி வாங்கலாமா? ஜிகிதார் வாங்கலாமா? இல்லை கொங்கு நாட்டு விருந்தல் வாங்கலாமா? ஐயோ எல்லாமே வெஜ்ஜி போட்டுது. நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லை. வரப்போலாமா? என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் கடை இருக்கா? வா போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம் வா. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்கு. நைட்டு வாசிங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல இருக்கு. ஐஸ்கிரீம், சாலடு ஏதாவது என்ன? ஒரே கன்ஃபியூஸ் ஐட்டம் தெரியல. நான் இப்போ என்னத்தை தெரியல நான் சாப்பிட்றது. ஃப்ரெண்ட்டு வந்துட்டோமா? மேலே வேற இருக்கு. மேலே என்ன இருக்கு? எல்லாமே சாப்பிடலாம் முடியாது பாஸ். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உனக்கு எனக்கு வந்து அந்த திருப்பி பார்க்கலாம். அதுதான் இது இதுமா சின்ன இதுவா இல்லை இதுவா இல்லை இதுவா goreng.
இது என்ன டிஷ் एक्चुअली மலேசியன் டிஷ் னு சொன்னாங்க ஓகே இது வந்து एक्चुअली ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பாருங்க மக்களே எனக்கு வாய் நொந்து இவர் சாப்பிறத ரொம்ப பிடிச்சிருச்சுமா ஸ்பைசியா இருக்கனால சீரியஸாகவே வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கவங்களாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷாப்போட நேம் வந்து நான் வீடியோலேயே இருக்கும் அண்ட் ஆல்சோ நாங்கள் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் ஆக்சுவலாக எங்கன்னா என்ன நகரில் டிவா ஷாப் இருக்குல்ல யா டிவாஸ் வெட்டிங் ஷோரூம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் ப்ளஸ் இது வந்து 24 hours ஃபுட் கோர்ட் ஸோ வந்து என்ன டைம்னு நம்ம வரலாம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் வந்தப்போ ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரஷ் எல்லாம் பிடிக்காது 1 to 2 இல்லை 1 o'clock மேலே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த ஷாப் பேசுமா பேசு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ங்க செம்மையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரி காய்ஸ் நாங்கள் வந்து இதை சாப்பிட்டோம் அடுத்து ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம் அது எங்கள் ஆத்துக்காரு அவர் என்ன வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாமா ஃபேவரட் ஐட்டம் எங்க போனா நான் ட்ரை பண்ணேன் டாடி டாடி ஓபன் பண்றாரு உனக்கு டாடி ஓபன் பண்ணி தரேன் நீங்க கேக்கலாம் எதுக்காக நீங்க கார்லயே உட்கார்ந்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காகப்பா எங்களுக்கே தெரியாது கொஞ்சம் வீடியோல காட்டிட்டு அப்புறமா டாடி உனக்கு கொடுப்பாரு அங்க பாரு வீடியோல பாரு போன்ல பாரு மயோனீஸ் சாஸ் அப்புறமா ஒரு எக் ஆம்லெட் அதுக்குள்ள சீஸ் பர்கர் நான் பொண்ணுக்கு அதை ஓபன் பண்ண பிடிக்க மாட்டேங்கிறா நான் ஒரு வாய் கட்ட அவளுக்கு ஓபன் பண்ண பிடிக்கல பர்கர் ஓ நோ ஹவுஸ் இட் பா சரி செம்ம கரமும் சரி என் வாயெல்லாம் எரியுது ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ அம்மா ஒரு கடி ஓகே எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி பர்கர்லாம் பிடிக்கவே பிடிக்காது செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு நாங்க வெயிட் பண்ணி
நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் சூடு கம்மியாக எடுத்துக்கல. இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், தர்மரா இருக்கு. ஆனால் இதோட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது அவர் இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஐ எம் எ ரைஸ் பர்சன், எனக்கு இந்த மாதிரி பர்கர்லாம் செட் ஆகாது. பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து அவர் போட்டு தாக்குவார். எப்போவுமே என்ன வேணான்னு கேட்டால் எப்போவுமே பீஸா பர்கர் தான். மேடமும் சேர்ந்து தான், மேடமும் பீஸா தான் சாப்பிடுவாங்க. டேடி இது நான் பேப்பரை வச்சு எதுக்கு மறைச்சிக்கிறீங்க? பாபு ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. இல்லாம தக்காளி சட்னி மாதிரியும் இல்லாம, தக்காளி சட்னி இல்ல, கறி குழம்பு மாதிரியும் இல்லாம, நடுவுல ஏதோ ஒண்ணு. ஃப்ரைடேஸும் இல்ல, கிரேவி குழம்பும் இல்ல, செமி செமி கிரேவியா இருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டோம், சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வேற என்ன, மணி இப்போவே 2:30 ஆகிடுச்சு. ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு மேடம் வர ரொம்ப நேரமாக லேட் நைட்டாக யூஸ் பண்ண. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.